ஜப்பானின் கடற்கரையில் கரையொதுங்கிய ஒரு பெரிய உலோக பந்து அங்குள்ள மக்களையும் அதிகாரிகளையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது இந்த உலோக பந்து அதிகாரிகளால் அப்புறப்படுத்தப்பட்டாலும் அது என்ன என்பதை அவர்களால் தெளிவாக சொல்ல முடியவில்லை. அதே சமயம் அந்த பந்தினுள்ளே ஏதும் இல்லை, அது காலியாக உள்ளது என்றும் அதனால் ஆபத்து ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. உலோக பந்தை ஆராய காவல்துறையினரும் வெடிகுண்டை கண்டறியும் நிபுணர்களும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த உலோக பந்து 1.5 மீட்டர் அகலம் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிகாரிகள் இது குறித்து தெளிவாக தெரிவிக்கவில்லை என்றாலும் உள்ளூர் மக்களும் சமூக ஊடகங்களில் பலரும் இது கடலில் ஆபத்துக்களை சுட்டிக்காட்டும் மிதவையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். இதனை உள்ளூர் மக்கள் காட்ஸில்லாவின் முட்டை என்று வேடிக்கையாகவும் அழைத்து வருகின்றனர்.